சார், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு இரங்கல். தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் அரசியலுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்குமே வந்து பேரிழப்பு. நல்லவர்களுக்கெல்லாம் ஒரு பேரதிர்ச்சியான மறைவு செய்தி இது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு அவருக்கு வந்து, நான் ஒரு படங்கள்ல நடிச்சது இல்லை, ஊருக்காரு மறக்காது. என்னன்னா, ஒரு மறக்க முடியாத சம்பவம் வந்து, அவர் பையன் சமூக பாண்டியன் நானும் மதுரை வீரங்கிற படத்தில் நடிச்சிருந்தான். அந்த படத்தோட ஒரு ப்ரிவி ஷோ வந்து மியூசிக் அகாடமியில போட்டாங்க. அவங்க ஃபேமிலியோட எல்லாம் வந்திருந்தாங்க. ஓகே ஓகே. ஒரு 80 பேர்லாம் உள்ள இருந்தா, ஏறக்குறைய முக்காவாசி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். நானும் இருந்தேன். நான் மூணாவது வரிசையில உட்கார்ந்து இருக்கேன். முன்னக்கூடிய உட்காந்துட்டே ஒரு போறவரு, அவ்வளவு இதுலயும் போறவரு என்னை பார்த்துட்டு கைய சிச்சுட்டு பின்னாடி போயிட்டாரு. அப்புறம் இன்டர்வியூல விட்டாங்க. படம் முடிஞ்சது. நான் முன்னக்கூடிய சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தாரு, அவர் இன்னும் ஒரு இயக்குனர் வந்திருந்தார். மூணு பேர் வெளியே வந்து அந்த ஹாலோட என்ட்ரன்ஸ்ல வெளியே ஓரமானு பேசிக்கிட்டு இருந்தோம். இவர் உள்ள அந்த மீடியா பீப்புள்லாம் அவரை பிடிச்சி ஒரு 20 நிமிஷம் அவரை பேட்டி எடுத்துட்டு வந்து வர்றாங்க. எல்லாம் முடிஞ்சு வாசல்ல ரெடியா அவர் காரு நிக்கிது. வந்து அவ்வளவு வேலையும் பேசி முடிச்சுட்டு ஏறி உக்காந்துட்டாரு கார்ல. ரைட் சைட்ல உட்காந்துட்டா, நான் இந்த பக்கம் நிக்கிறேன். ஹெட்லைட்ட போட்டதை நீ பாத்துட்டாரு. ஓகே. முன்ன பொண்ணு அறிமுகமே இல்லை. இந்த கண்ணாடி இறக்கிட்டு இங்க வாங்க வாங்க, நான் கைய கைய ஆட்டுறாரு. போய் கைய வச்சேன் அப்படி, இன்னொரு கையை என் கை மேல அவர் வச்சுக்கிட்டு, அவ்வளவு தூரம் நம்ம மேல அவ்வளவு தூரம் அன்பா அன்பையும் மரியாதையும் பொழிஞ்சாரு. அப்படி ஒரு எல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. அப்படி ஒரு மனுஷன். இன்னும் ஒண்ணு, கேள்விப்பட்டவரை வந்து எல்லாத்துலயுமே, ஒரு சினிமாலதான் வெறும் கேப்டன் வந்து கதாநாயக நல்ல அநீதியை கண்டு கொதிக்கிறாள் இல்ல, உண்மையிலேயே சகலத்திலையும் கொதிச்சாள். சமூகத்திலையும் சரி, அரசியல்லையும் சரி கொதிச்சாள். நம்ம தமிழ்நாடு கண்கூட பார்த்த விஷயங்கள். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான, இன்னொன்னு இது, அவரை அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு பெரிய வள்ளல் தான் சொல்லுவாங்க. எல்லா பேரும் சொல்றாங்க அவர்கிட்ட, அவர் ஆறு பயனடைஞ்ச அத்தனை பேரும் சொல்றாங்க. இன்னொன்னு, அவர் வந்து மேல் மட்டத்தில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவர்களையோ அல்லது அவருக்கு அவரோடு இருந்த சக உச்ச நடிகர்களையோ வந்து அவர் கண் கவனத்திலே கொள்ளல. அவர் கீழ்நிலையில் உள்ள, அவர் கீழே உள்ள அந்த திரைத்துறையினரையும், அவருக்கு அவர் அவர் உடன் இருந்த தொண்டர்களையும் தான் அவர் நேசிச்சாரு, கொண்டாடினாரு, வாழ வச்சார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய இழப்பு பெரிய அதிர்ச்சியாயிருக்கு. அவருடைய இழத்தை நானும் பார்த்துக்கிட்டு தாங்க முடியல. அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து, குடும்பத்தாருக்கும் துறையினருக்கும் வந்து ஒரு பேரிழப்பு. தமிழ்நாட்டுக்கே ஒரு பேரிழப்பு. என்னுடைய ஆழ்ந்த இஜை. இல்ல சார், திரைத்துறையில நீங்க வந்து அவர் கூட பயணிக்கலைனாலும் நிறைய பேர் அவரை பத்தி உங்கள்ட்ட சொல்லிருப்பாங்கல்ல சார். நிறைய, ஆமா ஆமா ஆமா. அது இந்த நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு எல்லாரும். ஆமா 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 ஆமா. எல்லாரும் என் கூட அட்டம்மா, என்னுடைய என் கூட நடிச்ச மற்ற நடிகர்கள்லாம் அவரை பத்தி வியந்து வயந்து சொல்லுவாங்க. வியந்து வயந்து சொல்லுவாங்க. பசியெல்லாம் இப்ப அடுத்தவங்க எல்லாத்தையும் சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு தான் ஒரு சாப்பிடுவாராம். அப்படி பசிய ஆத்திர குணம் வந்து சாதாரணமா எல்லாருக்கும் வாய்க்காது. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா பேசுவாங்க. நானும் வந்து இன்னைக்கு எத்தனையோ நம்ம பேரை பாக்குறோம், நம்ம திரைத்துறையில பாக்குறோம், எல்லா இடங்கள்லயும் பாக்குறோம். வெற்று மேடை பேச்சுகளாக மட்டுமே இருக்கும், வசனங்களா இருக்கும். ஆனா செஞ்சு காட்டின எந்த மனுஷன் தான் இது? இது வந்து அவரு அவரு தம்பட்டம் படிச்சுக்கல எந்த மேடையிலயும். அவர்த்த பலனடைஞ்ச அத்தனை பேருமே வந்து அவர் சொல்றாங்க. அதுதான் வந்து அப்பழுக்கற்ற உண்மையான ஒரு கருத்தா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா. நன்றி 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 நன்றி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.